அனைவருக்கும் வணக்கம். ஆர்த்தி விலாக் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2024 உங்கள் எல்லோருக்குமே சகல சௌபாகியத்தையும் அள்ளித்தரட்டும் என்று இறைவன்கிட்ட வந்து நான் மனமாற பிரார்த்தனை செய்கிறேன். நம்ம வாழ்க்கையில் எல்லோருமே எதிர்பார்த்துட்ருக்கிற ஒரு விஷயம்தான் பண வரவு. இந்த பணம் வருவதற்கும் செல்வம் சேர்வதற்குமான ஒரு சூப்பரான விஷயத்தை ஐடியாவை நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இது நான் இல்லை, வழி வழியாக நம்மளுடைய முன்னோர்கள் பின்பற்றி அதன் மூலமாக வந்த பலன்களை நமக்கு சொல்லி 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 அறிவுறுத்தி அதை இப்போ நானும் ஃபாலோ பண்ணி எனக்கும் வந்து அது பலன் அளித்ததுனால தான் இந்த வீடியோ மூலமாக உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அதாவது பண வரவு உங்களுக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, பிரம்ம முகூர்த்தத்தில் ஒவ்வொரு நாளுமே வீட்டு பெண்மணிகள் அதிகாலை எழுந்திருக்கணுங்க. ஒரு 48 நாள் இதை முயற்சி செஞ்சு பாருங்கள். பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நல்ல உடல் தூய்மை செஞ்சுட்டு, அதாவது நல்லா குளிச்சுட்டு இறைவனை மனதார நினச்சிக்கிட்டு உங்களுடைய பூஜை அறையில் ஒரு பச்சை நிற துணி வைத்து அதில் ஒரு பெட்டி, ஒரு அழகான ஒரு பெட்டி எடுத்துக்கோங்க. அந்த பெட்டிக்குள்ளே ஏலக்காய், பச்சை கற்பூரம், வில்வம், மல்லிப்பூ, அண்ட் தென் காசு, அதாவது ஒற்றைப்படையில் நம்ம வைப்போம் இல்லையா 101 இந்த மாதிரி வைப்போம் இல்லையா, உங்களுக்கு எவ்வளோ பணம் வைக்க முடியுமோ அவ்வளோ பணத்தை நீங்கள் வச்சு இறைவன்கிட்ட, அதாவது மகாலட்சுமி கிட்ட நீங்கள் வழிபடணும். ஏன்னா பண வரவு அப்படின்னு சொன்னாலே வீட்டிற்கு மகாலட்சுமி வந்துட்டாங்கனாலே எல்லா ஐஸ்வர்யங்களையும் அவங்க கொண்டு வந்துடுவாங்க இல்லையா. பணம் வந்துருச்சுன்னா போதும், நமக்கு லைஃப்பில் எல்லாமே கிடச்சிடும் இல்லையா. அதுக்கான வழியை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். ஸோ உங்கள் வீட்டு பூஜை அறையில் மகாலட்சுமி ஃபோட்டோ, பொதுவாக மகாலட்சுமி பச்சை நிற உடையை உடுத்தி இருப்பாங்க, கையிலேருந்து காசு கொட்டுற மாதிரியான ஃபோட்டோஸ் இருக்கும். இல்லாதவங்க கண்டிப்பாக கூகுள்லேருந்து ஒரு பிரிண்ட் அவுட்டாவது எடுத்து அதை வந்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் நீங்கள் வச்சுக்கோங்க. அதற்கு கீழே பச்சை நிற துணி வச்சு பெட்டிக்குள்ளே நான் சொன்ன ஒவ்வொரு பொருளும், இப்போது பச்சை கற்பூரம் சொன்னேன் அது பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயம், ஏலக்காயும் பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயம், இது கூட வந்து சந்தன கட்டி ஒன்று வைக்கணும், ஐஸ்வர்யத்தை அதாவது மங்களகரமான ஐஸ்வர்யத்தை உணர்த்தக்கூடியது தான் சந்தனம், அந்த சந்தனமும் வைக்கணும். வில்வம் வந்து சிவபெருமானுக்குரியது, அந்த சேரக்கூடிய பொக்கிஷத்தை நமக்கு பாதுகாத்து தரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்தது தான் வில்வம். மல்லிப்பூ என்பது மகாலட்சுமியினுடைய அம்சம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பொருட்களை வச்சு இதில் பணத்தை வைத்து 48 நாள் தொடர்ந்து அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து விளக்கேற்றி மகாலட்சுமியை வணங்கி வாருங்கள். மகாலட்சுமி ஸ்தோத்திரம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் சொல்லலாம், இல்லைனா யூடியூப்பில் நமக்கு கிடைக்குது, அதை நீங்கள் வீட்டில் வந்து ஆன் பண்ணி போட்டு விட்டுடலாங்க. இப்படி நீங்கள் 48 நாள் வணங்கி வாங்க. அதில் இருக்கக்கூடிய மல்லிப்பூவை மட்டும் ஒவ்வொரு நாளும் எடுத்து மாற்றி புது மல்லிப்பூவை நீங்கள் வச்சிடலாம். 48 நாளுக்குள்ளேயே நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு தெரியும். விரயங்கள் எல்லாம் ஸ்டாப் ஆகி வீட்டுக்கு வரக்கூடிய பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி ஆகிய நீங்கள் சேமிக்க ஆரம்பிப்பீங்க. 48 நாள் கழித்து உங்களுக்கு தொடர்ந்து இது பலன் தருதுன்னு நினச்சிங்கன்னா இதை தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வரலாம். நான் செய்யக்கூடிய இந்த முறையின் மூலமாக எனக்கு பலன் கிடைச்சிது, அந்த பலனை பெரியவங்க சொல்லி கொடுத்த அந்த பலனை உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த புத்தாண்டிலேருந்து எத்தனையோ விஷயங்கள் நீங்கள் உறுதிமொழி எடுத்திருப்பீங்க, கூடவே இந்த ஒரு விஷயமும் ரெசல்யூஷன் மாதிரி எடுத்துக்கோங்க. 48 நாள் இதை செஞ்சு பார்க்க போகிறேன்னு, பண வரவு நிச்சயமாக உங்களுக்கு வரும். அதற்கு எங்களுடைய வாழ்த்துக்கள்.